பட்டாணி, கேரட், அப்புறம் பீன்ஸ், பொட்டேட்டோ, அப்புறம் பீட்ரூட். குண்டா எடுக்காதீங்க, குட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்கள்: தேங்காய், கருவேப்பிலை, இஞ்சி, பாதாம், முந்திரி, தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, கசகசா. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது? நான்தாங்க இந்த கையை பாருங்கள், இந்த கையால் தான் இந்த பீட்ரூட்டு எல்லாத்தையும் நான் கட் பண்ணேன். பாருங்கள் 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 பூ மாவு ரெடிங்க. நம்ம சாப் பண்ண வெஜிடபிள்ஸு, இந்த மிளகாய் இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதனால அதே மாதிரி அதனால தான் அது நல்லா ஃப்ரையாக கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே இருக்க அந்த சா தண்ணி ஊற்றும் போது கிறிஸ்பியாக வரும். நம்ம சாப் பண்ண வெஜிடபிள்ஸ் கூட நம்ம தேங்காய், கசகசா, அந்த கிராம்பு, பொட்டுக்கடலை அதெல்லாம் போட்டோம்னா அதை நல்லா பேஸ்ட் பண்ணி அது கூட லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா அது நல்லா ரொம்ப நல்லா பபுள்ஸ் வரும். அந்த பபுள்ஸ் வரும்போது நீங்கள் வந்து அதை நல்லா எடுத்து பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். திரும்பி பாருங்க, அப்பதான் அது வெந்திருக்கான்னு தெரியும். அதடுத்து ஒரு பிளேட்ல நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஊத்திட்டு சப்பாத்தி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், செம்ம வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா டேஸ்ட்ல இருக்க சப்பாத்தி தொட்டு சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் வரும், அது சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வெள்ளைக்கான காய்கறியை அடிச்சு சமைச்சு சாப்பிடுங்க. பை பாய். இதுவரையும் விடைபடுவது உங்கள் அல்டிமேட் ப்ளாக் சேனல், அதுவும் பிரித்தூன் மங்கி.